கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மே 10. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? 1 கொரிந்தியர் 3:16. ஆலயம் என்கிற வார்த்தை சபைக்கு பொருந்துவதற்கு பல ஊமைகளால் சொல்லப்படுகிறது. ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பரிசுத்த ஆவியின் ஒரு ஆலயமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு சபையும் பரிசுத்த ஆலயமாக கருதப்படுகிறது. திருச்சபை முழுமையாக கூட்டி சேர்க்கப்பட்ட பின்பு பரலோக நிலைமைக்கு மாற்றப்படும் பொழுது தேவனுடைய ஆலயமாக மாறும். அப்பொழுது தேவன் அவர்களில் வாசமாயிருப்பார். இன்னொரு ஊமையில் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் ஜீவனுள்ள கல்லாக வருங்கால மாபெரும் ஆவிக்குரிய ஆலயத்திற்கு ஏற்றதாக செதுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அந்த இடத்தில் வைக்கப்படுவதற்கு ஆயத்தமாக்கப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. முற்காலங்களில் ஆசாரிப்பு கூடாரங்களில் மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஷெக்கினா என்ற ஒளி தேவ பிரசன்னத்தை காண்பிப்பது போல தற்காலத்திலும் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய வழிகளிலே நடந்து கர்த்தராகிய இயேசுவின் அன்பிலே நிலைத்திருந்து கடைசி வரை கீழ்ப்படிந்து இந்த மகிமையான ஒளியை பெற்றுக்கொள்ளுவார்கள் என்பதே. ஆமென்.